வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ஹிமை. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஈஸியான ரொம்ப ஈஸியா பியூட்டிஃபுல்லான ஒரு வேலண்டைன்ஸ் லுக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு நான் இப்படிதான் ரெடி ஆயிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா உங்களால ரெடி ஆக முடியும். ஸோ அது எப்படின்னு தான் இன்னைக்கு காட்ட போறேன். ரொம்ப ஈஸியான ஒரு டியூட்டோரியல், ப்ரொஃபஷனல் டியூட்டோரியல் இல்லை, நான் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் காட்ட போறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இதே மாதிரி அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒகேஷனுக்கு போகலாம். ஸோ வாங்க ரொம்ப பேசிட்டு இருக்க வேண்டாம், டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர் தான் பண்ண போறேன். இது வந்து ரொம்ப கேஷுவலாக நான் போடுறதுனால வீட்டில் தானே இருக்க போறேன், வெளியில எங்கேயும் போக போறது இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஒரு டியூட்டோரியல் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றேன், ஃபேஸ் ஷாப்போட மாய்ஸ்சரைசர் தான். ஸோ நீங்க என்ன மாய்ஸ்சரைசர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ லிப் வந்து ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கு, அதனால நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் போடுற லாஸ்ட் லிப்ஸ்டிக் போடுற டைமில் வந்துட்டு நமக்கு லிப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போவே வந்துட்டு லிப் பாம் போட போகிறேன். நான் லாண்டிஜோட லிப் பாம் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு ப்ரைமர் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும், நான் மேபலின் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மேபலினோட 225 தான் என்னோட ஷேடு. உங்களோட கரெக்ட் ஷேடு கண்டுபிடிச்சிட்டு நீங்களும் அப்ளை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கையில் இப்படி எடுத்ததுக்கு அப்புறம் நான் ஃபேஸ்ல ஜஸ்ட் அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பாஞ்சு வச்சுட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ண போறேன். ஃபவுண்டேஷன் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு கன்சீலர் அப்ளை பண்றேன். கன்சீலர் நான் வந்துட்டு ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் டார்க்கா இருக்கிற ஏரியால மட்டும் தான் அப்ளை பண்ண போறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் எல்லாம் இருக்குன்னா கலர் கரெக்ட் பண்ணிட்டு நீங்க கன்சீலர் அப்ளை பண்ணலாம். பட் இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்ற இடத்துக்கு மட்டும் தான் கன்சீலர் அப்ளை பண்ண போறேன். நான் மேவலினோட கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். கண்ணோட இங்கேயும் ஐப்ரோட இங்கேயும் ஹைலைட் கொஞ்சம் பண்ணலாம். பிகாஸ் ஐப்ரோ நான் த்ரெட்டே பண்ணல பேபி வந்ததுக்கு அப்புறம், ப்ரெக்னன்சி டைமுக்கு லாஸ்ட் ட்ரிம்ஸ்டர்ல இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஏரியா கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்கு கவர் பண்றதுக்கு தான் நான் இங்கே வந்து கன்சீலர் அப்ளை பண்றேன். இது வந்துட்டு ரொம்ப ப்ரொஃபஷனல் மேக்கப் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் வந்துட்டு ஈஸியாக அப்ளை பண்றதா. ஸோ ப்ரஷ் வச்சுட்டு அப்ளை பண்ணால் நான் ஜஸ்ட் பட் கை வச்சுட்டு பிளெண்ட் பண்றேன். கை பண்ணும்போது நான் இந்த ரிங் ஃபிங்கர் தான் யூஸ் பண்றேன். கை வச்சுட்டு உங்க ஃபிங்கர் வச்சுட்டு பிளெண்ட் பண்றேன். உங்களுக்கு தெரியும்னா நீங்க இது யூஸ் பண்றதுதான் ரொம்ப ஸ்பீடா நமக்கு எல்லாமே பண்ண முடியும், இல்லைன்னா நீங்க ப்ரஷ் வச்சுட்டு நல்லாவே பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஐஷேடோ யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐப்ரோ பென்சில் உங்கள் கையில் இருந்தால் அதை வச்சுட்டே பண்ணலாம். பட் என் கையில் ஐஷேடோ இருக்கு, நான் லைட்டாக தான் பண்ணவும் போகிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு லாக்மேயோட ஐஷேடோ வச்சுட்டு அதில் ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இந்த ஃபில் மட்டும் பண்ணுறேன். நான் ஐப்ரோ பண்ணுறதுக்காக நான் அதோட ஆங்கிள் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மிடில் இருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணோம். மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம எண்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் பேலன்ஸ் நம்ம ரிமைனிங் இருக்கும் இல்லை இந்த ப்ரஷ்ல, அது வச்சுட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்துட்டு அந்த ஃபில் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியும். ஸோ அந்த டிப் வச்சுட்டு நான் ஃப்ரண்ட் மட்டும் ஃபில் பண்றேன். ஸோ இந்த ஐப்ரோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா, நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா தெரியணும் அந்த மாதிரி ஒரு மேக்கப் தான் போடுறேன். ரொம்ப ஹெவியா போடல. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி நான் இந்த ஐப்ரோவும் ஃபில் பண்ண போகிறேன். மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டுக்கு கொண்டு வரேன். அப்புறம் இதில் ரிமைனிங்காக இருக்கிறது வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ண போறேன். ப்ளஷுக்கு நான் வந்து என்வைபேயோட ப்ளஷ் தான் அப்ளை பண்ணலாம் இருக்கேன். பட் நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா அந்த ப்ளஷ் அப்ளை பண்றதுக்கு பதிலாக டைரக்டாவே லிப்ஸ்டிக் வச்சுட்டு ப்ளஷ் அண்ட் ஐஷேடோ பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கு. ஸோ அது ட்ரை பண்றேன். ஸோ அது நல்லா இருந்தால் அப்படி பண்றேன், இல்லைன்னா ரப் பண்ணிட்டு நம்ம ப்ளஷ்ஷை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ரெனேயோட லிப்ஸ்டிக் தான் 5-in-1. இதை வந்துட்டு நான் லிங்க் வந்து போடுறேன், உங்களுக்கு வேணாம் அதுல பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்துட்டு 5 கலர்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு எந்த கலர் சூட் ஆகுறோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணலாம் தான் பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் இந்த அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கலர் வச்சுட்டு நான் லைட்டாகவே ப்ளஷ் மாதிரி சீக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். இதை அப்ளை பண்ணி நல்லாவே பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணால் இது நல்லா பிளெண்ட் ஆகலை. ஸோ அதனால் நான் என்னோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறேன். ஸோ
இந்த லிப்ஸ்டிக்கே பிளெண்ட் பண்ணி நான் பிளஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, நேச்சுரலா ரொம்ப நேச்சுரலா தெரியுது. ஸோ அதனால நான் வந்துட்டு பிளஷ் பார்ட் அப்படி ஸ்கிப் பண்றேன். ஸோ இதே வந்துட்டு நான் ஐலைனராகவும் யூஸ் பண்ணேன், சாரி ஐஷேடோவாகவும் யூஸ் பண்றேன். இதே லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் கண்ணில் போடுறேன். இதை வந்து பிளெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு கை வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஏர்த் ரிதமோட ஒரு சீப் டிண்ட், சீப் அண்ட் லிப் டிண்ட் இருக்கு. ஸோ அதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நான் என்னோட ஹால் வீடியோவில். ஸோ அது வேணால் நம்ம ஈஸியாக பிளெண்ட் பண்ணோம், ப்ரஷ் வச்சுட்டும் ஸ்பஞ்ச் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு ஈஸியாகவே பிளெண்ட் பண்ணோம். பட் இப்போ நான் வந்துட்டு கை வச்சுட்டு இந்த லிப்ஸ்டிக்கை பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போவுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக நான் போட்டிருக்கேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நேச்சுரலாக தெரியும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ தெரியும் தெரியல, மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு லாக்மியோட ஐஷேடோ வச்சுட்டு நான் கண்ணுக்கு கீழே வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி கொடுக்க போகிறேன், ஏன்னா கண்ணு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸோட கலர்லேயே வந்துட்டு ட்ரெஸ்ஸோட ஆல்மோஸ்ட் ட்ரெஸ்ஸோட கலர்லேயே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது ஜஸ்ட் ஸ்வாட்ச் மாதிரி பண்ண போகிறேன். இதுக்குன்னா என்னோட கண்ணு வந்து ரொம்ப குட்டியான கண்ணு, ஸோ இப்படி போடும்போது கண்ணு கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். ரெண்டு கண்ணோட கீழே போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு காஜல் வச்சுட்டு ரெண்டு கண்ணுமே வந்துட்டு பாப்பப் பண்ண போகிறேன். லாக்மேயோட காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெண்டு கண்ணிலுமே வந்து கீழே நான் நல்லாவே அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு கண்ணோட மேலே அந்த ஐலிட் இருக்குல்ல மேலே இருக்கிற அங்கேயுமே வந்துட்டு இது வச்சுட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் வந்துட்டு கண்ணோட மேலே ஜஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஐஷேடோ லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு பிளாக்காக கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மோக்கியாக தெரியுதுக்காக இந்த நயன்தாராலாம் போடுவில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு லைட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் மேலேயுமே வந்துட்டு இதே காஜல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நான் மேலே ஒரு லைன் மாதிரி போட்டுறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லாவே பிளெண்ட் பண்ணோம். பிளெண்ட் பண்ணுறதுக்காக நான் திருப்பியுமே ப்ரஷ் வச்சுட்டு நல்லாவே மேலே மட்டும் பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். லாக்மியோட மஸ்காரா தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபைனலாகவே லிப்ஸ்டிக் போட போகிறேன். லிப்ஸ்டிக் போடும்போது நம்ம ஃபேஸோட லுக்கே வந்துட்டு ரொம்ப வேற லெவலுக்கு ஆகிடும். ஸோ லிப்ஸ்டிக்கை வந்து நான் ப்ளஷும் ஐஷேடோ போட்டில் அதே கலரில் லிப்ஸ்டிக் தான் நான் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ண போகிறேன். இப்போ லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். இது வந்து ஆக்சசரீஸும் ஹேர் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த சேனல் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கின் கேர் வீடியோஸ் மறந்ததில்லை, கண்டிப்பாக போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இருக்கும் பாய்.